ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்திருப்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் அறிய முடியும். மன அழுத்தம், தூக்கமின்மை, வீட்டிற்குள் துர்நாற்றம் வீசுவதாக உணர்வது, புழுக்கமாக இருப்பதை போல் உணர்வது, இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்களை சுற்றியும் உங்கள் வீட்டிலும் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் நிறைந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி வாழ்வில் நல்ல மாற்றங்களை பெற சில எளிய விஷயங்கள் வீட்டில் செய்தாலே போதும். வீட்டிலும் நம்மை சுற்றிலும் நம்முடைய உடலில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதற்கு ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, பல எளிய பரிகார முறைகள் சொல்லப்பட்டு அது காலம் காலமாக பலராலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படி ஆன்மீக ரீதியாக என்னென்ன மாற்றங்களை நம்முடைய வீட்டில் செய்தால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி மாற்றமான சூழல் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வீடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல விஷயங்களை தீர்மானிக்கும் மிக முக்கியமான இடமாகும். பலரது வீடுகளில் எப்பொழுதும் கணவன் மனைவி இடையே சண்டை இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி நோய் ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு வெளியில் இருந்தால் நன்றாக மகிழ்ச்சியாக இருப்பது போல் இருக்கும், ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் இறுக்கமாக இருப்பதை போல் உணர்வார்கள். மனதில் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். பணப்பிரச்சனை, மனக்கஷ்டம், காரிய தடைகள் என ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இது போன்ற சூழல் ஏற்படுவதற்கு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களே காரணமாக இருக்கும். இவற்றை மாற்றி வீட்டின் சூழலை மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையிலும் மனநிலையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சாஸ்திரங்களில் சில வழிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளது. இவற்றை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். அப்படி வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்களை செய்தாலே வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும். வீட்டின் வாசற்படியில், அதாவது நிலைவாசலின் வெளியில் இருந்து வீட்டிற்கு வரும் பொழுது வலதுபுறம் ஒரு சிறிய பாத்திரத்தில் உப்பு வைத்து வையுங்கள். கல் உப்பு வைப்பது மிகவும் சிறப்பு. அதன் மீது ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக நறுக்கி ஒரு பாதியில் மஞ்சள் அல்லது சந்தன குங்குமம் வையுங்கள். இது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றும் வெளியில் இருந்து வீட்டுக்குள் வரக்கூடிய நெகட்டிவ் ஆற்றல்களை ஈர்த்து வீட்டில் எப்பொழுதும் பாசிட்டிவ் அதிர்வலைகள் நிறைந்திருக்க செய்யும். இந்த உப்பினை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்கள். இரண்டாவதாக, வாசலுக்கு வெளிபுறத்தில் பசுஞ்சாணத்தால் முழுவது நல்லது. பஞ்ச காவியங்களில் பசுஞ்சாணமும் ஒன்று. அப்படி மொழுக முடியாதவர்கள் வீட்டின் வாசலில் போடும் கோலத்திற்கு நடுவே மார்கழி மாதம் வைப்பது போல சிறிது சாணம் வைத்து அதன் மீது ஒரு பூவை வைப்பது நல்லது. நகரத்தில் வாழ்கிறோம், வெளிநாட்டில் வாழ்கிறோம், சாணம் கிடைக்காது என்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் இடத்தில் மஞ்சளும் அரிசியும் கலந்து அக்ஷதையை வைக்கலாம். வீட்டில் பூஜை அறையில் ஒரு தட்டில் அக்ஷதை வைத்து அதோடு இரண்டு காசுகளையும் போட்டு வைக்கலாம். கடைசியாக, வீட்டின் நிலைவாசலில் வலதுபுறம் உப்பு வைத்திருப்பதைப் போல வீட்டின் உட்புறம் இடதுபுறத்தில் ஒரு சிறிய தட்டில் பச்சை கற்பூரத்தை வையுங்கள். அதன் மீது தீபாராதனை காட்டுவதற்காக வைத்திருக்கும் சாதாரண கற்பூரத்தையும் சிறிது பொடி பண்ணி வையுங்கள். பச்சை கற்பூரம் நேர்மறை ஆற்றல்களை ஏற்பதுடன் வீட்டில் தெய்வீக தன்மையை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்யும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து நிம்மதி மகிழ்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.